குட்டீஸ், நேத்துக்கே விக்ரமாதித்தன் கேள்விக்கு என்ன பதில் சொல்லான்னு யோசிச்சிங்களா? விக்ரமாதித்தன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நீங்கள் யோசிச்சிங்களா? நீங்கள் என்ன பதில் சொல்லியிருப்பீங்க பார்க்கலாமா? நேத்துக்கு என்ன கதை சொன்னேன் நான்? நேத்துக்கு ரவிவர்மன் ஒரு கதை சொன்னேன். அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா குட்டீஸ்? அந்த கதையோட சுருக்கத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? என்ன கதை சொன்னேன்? ரவிவர்மன் விதர்ப்ப நாட்டு ஆண்டு வந்தான். ரவிவர்மன் அவனுக்கு என்ன விசேஷம்னா, புதுசு புதுசாக கண்டுபிடிப்புகள்லாம் பார்க்கணுன்னு அவனுக்கு ஆசை. ஊர் ஊராக போய் எதையாவது புதுசு புதுசாக பார்ப்பான், எல்லாம் பண்ணுவான். அதனால தன்னோட நாட்டை வந்து அமைச்சர்கிட்டையும் தளபதிக்கிட்டையும் விட்டுட்டு அவன் ஊர் ஊராக போயிடுவான். இங்கே தளபதியும் அமைச்சர்களும் தங்க இஷ்டத்துக்கு நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ரவிவர்மன் ரொம்ப நாள் எங்கேயா இல்லாமல் ஊரெல்லாம் சுற்றிட்டு விதர்ப்ப நாட்டுக்கு வந்தான். வந்துட்டு அமைச்சர்கள் தளபதியெல்லாம் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னான். என்னென்னா, யார்கிட்டயாவது புதுவிதமான ஒரு பொருள், வித்தியாசமான ஒரு பொருள் ஏதாவது இருந்தா கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சா அவங்களுக்கு பல பரிசுகள் நான் தருவேன் சொல்லிட்டான். சொன்னதும் அமைச்சர்களும் தளபதியும் அதையே ஊரெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அப்ப கோபிங்கிற விவசாயி வந்தான். அவன் என்ன சொன்னா, நான் மகாராஜுக்கு வணக்கம் சொல்லிட்டு நான் வந்து நிலத்துல வந்து ஒரு பெட்டி கண்டுபிடிச்சேன், ஓபன் பண்ணா நம்மளை சுத்தி இருட்டாயிடுது, அந்த பெட்டியை மூடுனா மறுபடியும் வெளிச்சம் வந்துடுது அப்படின்னு சொல்றான். சொன்னதும் மகாராஜாவும் அந்த பெட்டியை வாங்கி பாக்குறாரு. அதே மாதிரி திறக்கிறாரு, ஃபுல்லா இருட்டாயிடுது, மூடுறாரு, வெளிச்சம் வந்துடுது. அவனுக்கு ஒரே அதிசயமா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த கோபிங்கிற விவசாயிக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்து அவனை அனுப்பிச்சு விட்டான். அடுத்தது ரத்தநாகர்னு ஒரு வியாபாரி வந்தான். அவன் என்ன சொன்னா, எனக்கு வந்து ஒரு அதிசயமான பூ கிடைச்சது, அந்த பூ வந்து எனக்கு கிடைச்ச 3 வருஷம் ஆச்சு, அது வாடவே இல்லை. இன்னொன்னு, அந்த பூ வச்சிருக்கிற இடம் வந்து பயங்கர நறுமணமா இருக்கும், அதனால நான் அந்த பூவை சாமி ரூம்லயே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை ஒரு பெட்டியில போட்டு எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்தேன். பெட்டியை ஓபன் பண்ணா அப்படியே அரசவை ஃபுல்லும் நறுமணம், அவ்வளோ நல்ல வாசனை அடிச்சது. உடனே வந்து ராஜா என்ன பண்றாரு, அவனுக்கு ஒரு முத்து மாலையை பரிசா கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அடுத்தது கோபால் சர்மான்னு ஒரு பண்டிதர் வந்தார். அவர் என்ன பண்றாரு, ஒரு கையில ஒரு நாணயம் வச்சிருந்தார். அந்த நாணயத்தை கையில வச்சிருந்தோம்னா நமக்கு போன ஜென்மத்து ஞாபகம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட கொடுத்தார். ராஜாவும் அந்த நாணயத்தை கையில வாங்கினாரு. வாங்கி கையில வச்சதும் அவருக்கு போன ஜென்மத்து ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. அப்படியே மெய் சிலிர்ந்து போயிட்டார் ராஜா. உடனே அந்த நாணயத்தை எடுத்து கீழே வச்சிட்டார். வச்சுட்டு கோபால் சர்மாக்கு தங்க மாலையை கொடுத்து அவனை அனுப்பிச்சிட்டார். கடைசியா ஒரு வாலிபன் வந்தான். அவன் பேர் வந்து சிவதாஸ். அவன் என்ன பண்ணா, மகாராஜாவுக்கு வந்ததும் வணக்கம் சொல்லிட்டு, மகாராஜா எல்லாரும் வந்து ஒரே பாதையில தான் வந்தாங்க, நானும் அந்த பாதையில தான் வந்தேன், ஆனா நான் வந்த பாதை லஞ்ச பாதை அப்படின்னா. என்னது லஞ்ச பாதியா, என்ன அது புதுசா சொல்ற நீ அப்படின்னா. ஆமா மகாராஜா, இப்ப எல்லாருமே வந்தாங்க, வரும்போது காவலாளிக்கெல்லாம் 10 பொற்காசுகள் லஞ்சம் கொடுத்துட்டு தான் உள்ள வந்தாங்க, அதே மாதிரிதான் நானும் 10 பொற்காசு லஞ்சம் கொடுத்துட்டு உள்ள வந்தேன் அப்படின்னு சொன்னான். உடனே ரவிவர்மாக்கு ஒரே கோபம் வந்துச்சு. என்னது, என் நாட்டுல எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்களா, கூப்பிடுங்க அந்த காவலாளிகள் அப்படின்னா. காவலாளிகளை பார்த்து ரவிவர்மன் ராஜா சொல்றாரு, நீங்களாம் லஞ்சம் வாங்கினீங்களா அப்படின்னு கேக்குறா. கேட்டதும் காவலாளிலாம் தனம் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. ராஜாவுக்கும் ரொம்ப வெக்கமாயிடுச்சு. அந்த பையன் சிவதாசன் சொல்றான், அந்த வாலிபன் சொல்றான், மகாராஜா நீங்க புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும், புதுசு புதிய 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 விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்டையும் தளபதிக்கிட்டையும் நாட்டை விட்டுட்டு போயிட்டீங்க, ஆனா அமைச்சரும் தளபதியும் தங்க இஷ்டத்துக்கு தாண்டிட்டு தங்களுக்கு சொத்தத்தையே சேர்த்து வச்சுட்டு இருந்திருக்காங்க, நீங்க அதெல்லாம் கவனிக்காம நீங்க மாட்டுக்கு ஊர் சுத்திட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னான். சொன்னதோ ராஜா என்ன பண்ணான் தெரியுமா, அந்த சிவதாசனுக்கு வைர மாலை பரிசா கொடுத்துட்டு தன்னோட பிரதம ஆலோசகரா சேர்த்துக்கிட்டான். இதோட வேதாளம் கதையை நிறுத்திச்சு. நிறுத்திட்டு விக்ரமாதித்தன்ட்ட என்ன கேட்டது, விக்ரமா கதை கேட்டியா, உனக்கு புரிஞ்சுதா, இப்ப நான் கேக்குற விடாக்கு நீ சரியான விதல் உனக்கு தெரிஞ்சும் நீ சொல்லலைனா உன் தலை சுக்குநூறா வெடிச்சிடும்னு சொல்லுச்சு. அது என்ன கேள்வி கேட்டது, எதுக்காக மகாராஜா எல்லாருக்கும் பரிசு கொடுத்து அனுப்பிச்சுட்டு ஆசனை மட்டும் பரிசும் கொடுத்து தன்னோட பிரதம ஆலோசகரா வச்சுக்கிட்டான் அப்படின்னு கேட்டது. கேட்டதும் விக்ரமன் சொல்றான், எல்லாருமே புதுசா கண்டுபிடிச்சு மன்னனுக்கு காமிச்சிட்டு மன்னர்கிட்ட இருந்து பரிசை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க, ஆனா சிவதாசன் தான் நாட்டுல நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாம மகாராஜா ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காருன்னு அவரோட அறிவு கண்ணை திறந்தான். அதனாலதான் ராஜா அவனுக்கு பரிசும் கொடுத்துட்டு தன்னோட பிரதம ஆலோசகராகவும் சேர்த்துக்கிட்டான் அப்படின்னு விக்ரமாதித்தன் பதில் சொன்னான். விக்ரமாதித்தனோட சரியான பதில கேட்டு வேதாளம் எப்பவும் போல கைய கொட்டி சிரிச்சுட்டு, நீ சரியான பதில சொல்லிட்ட, அதனால நான் உன்னை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனை விட்டு போய்
அரச மரத்துல தலைகீழா தொங்கிடுச்சு. விக்ரமாதித்தன் எப்போதும் போல வேதாளத்து பின்னாடியே ஓடுறான். என்ன குட்டீஸ், இவ்வளோ நாள் வந்து நான் விக்ரமாதித்தன் வேதாளம் கதை சொன்னேன், 19 கதை சொன்னேன். உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா, உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கும் தெரியல. நானும் வரிசையா 19 கதை சொல்லிட்டேன். இதோட விக்ரமாதித்தன் வேதாள கதையை நான் முடிச்சுக்கிறேன். நாளையிலிருந்து சாதாரண கதை தான் வரும், ஓகேவா? இன்னும் 4-5 கதை இருக்கு, ஆனா அது வந்து உங்களுக்கெல்லாம் சொல்ற மாதிரியே இல்லை. அதனால நான் இந்த கதையோட முடிச்சுக்கிறேன். ஓகே குட்டீஸ், பை. நாளையிலிருந்து ஒரு புது கதையோட நாம சந்திக்கலாம். பை செல்லக்குட்டீஸ்.